பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். விட்டா இவரே அண்ணனுக்கும் அண்ணிக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவார் போல இருக்கு. இவர்கிட்ட நாம ஜாக்கிரதையா இருக்கணும். அத்த, இவங்க பாட்டு பேசிட்டே இருக்காங்க, நீங்க எதுவுமே சொல்லாம இருக்கீங்க. அவ உங்களுக்கு ஃபோன் பண்ணி பெர்மிஷன் கேட்டுதானே கோவில் போயிருக்கா? அத பத்தி நீங்க சொல்லுங்க, அப்பதானே இவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆமா அத்த, இல்லனா அருவி பத்தி தப்பு தப்பா பேசுவாங்க. ஆமா புகழ், அருவி என்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போனார். எனக்கு போன் பண்ணி அன்னதானம் முடிச்சிட்டு அப்புறமா வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டேன். புகழ் தம்பி, அருவி கண்டிப்பா வீட்டுக்கு வருவா. அந்த விஷயத்த நேத்தே சொல்லிட்டேன். அருவியோட அம்மாக்கு உடம்பு சரியானா அன்னதானம் போடுறதா வேண்டியிருக்கா. அதான் அவங்களுக்கு சரியானதோ அன்னதானம் போடுறா. இப்போ அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கதானே வரப்போறா? இன்னைக்கு பாட்டிக்கு கல்யாண நாள்னு அருவிய காக்க தெரியுமாமா, அதனால அக்கா கண்டிப்பா வருவாங்க. அருவி வீட்டுல இருக்கிற லேடிஸ் கிட்ட போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா போலயே. ஆனா பாவம், புருஷங்கிட்ட தான் ஒண்ணுமே சொல்லல. அவ சொல்லாட்டி என்ன, நீ அவது அருவி கிட்ட பேசி தெரிஞ்சுக்க வேண்டாமா புகழ்? பிரியமா, அப்படிலாம் இல்ல பிரியமா. அருவிய பத்தி பேசினாலே இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க பிரியமா. சேர்ந்து கோயில் கோலோனு எங்கேயாவது அருவியை சந்திச்சு பேசினாங்களான்னு சந்தேகமா இருக்கு. என்ன நிலவேணி, அப்படியே போட்டு வாங்குறியோ? அப்படியே நான் என் மருமகளை போய் பார்த்தாலும் என்ன குற்றம்? சரஸ்வதி, என்ன நீ சொல்றத பார்த்தா நீங்க எல்லாம் அருவியை போய் பார்த்துட்டு வந்திருப்பீங்க போல் இருக்கு. சும்மா இருங்க, நீங்க இதான் பேசுதுன்னா நீங்களும் கூட சேர்ந்துகிட்டேன். சரி சரி, கல்யாண நாள் அதுவுமா, நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். எதுக்கு நம்ம அருவியை பத்தி பேசி டென்ஷன் ஆகணும்? மா, அருவிய நீ பத்தி பேச்சு எடுத்ததே நீங்க தான், சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அருவி அக்கா உங்க கடமையே கரெக்டா செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி யாரும் தேவையில்லாம சொல்ல வேண்டாம். நீ எங்களை தான் குத்தி காட்டி சொல்றேன்னு புரியுது வேணிலா? நாங்க அருவிய என்னைக்குமே குறை சொன்னது இல்லம்மா. அந்த சிவசங்கரி பேச்ச மட்டும் கேட்காதன்னு சொல்றோம். இந்த பாரு வெண்ணிலா, எங்க அண்ணன் சொல்றதுல என்ன தப்பு? இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க என்னதான் அருவிக்கு சப்போர்ட் பண்ணாலும் அருவி சிவசங்கரி கூட இருக்கிறது ரொம்ப தப்பு. அந்த சிவசங்கரி நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவோ கெடுதல் பண்ணிருக்கா, அதை அருவி வேணா மறந்துருக்கலாம், ஆனா என்னால மறக்க முடியாது. சிவசங்கரி அவளுக்கு அம்மாவே இருந்துட்டு போகட்டுமே, அதை பத்தி எனக்கு கவலையெல்லாம் இல்ல. இத சாக்கா வச்சு இந்த வீட்டுல அவ உறவு கொண்டாடிட்டு வரக்கூடாது, அவ்வளவுதான் சொல்லுவேன். கடவுளே, ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? நாங்க இது வரைக்கும் யாருக்குமே எந்த பாவமும் செஞ்சதில்ல. இப்ப வரைக்கும் மத்தவங்களுக்கு நான் கெடுதல் நினைச்சது இல்லையே. அதுவும் இன்னைக்கு ஓ கண்ணு முன்னாடியே எங்களை அழிக்கிறதுக்கு சதி நடந்துட்டு இருக்கு. ஆனா நீ எல்லாத்தையும் உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கியே, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என் பொண்ணை இப்பதான் என்கிட்ட காட்டுன. என் பொண்ணு கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு நினைக்கும் போது எங்களை நிம்மதியாவே வாழ விட மாட்டேங்கிற அந்த நாராயணமூர்த்திய ஏன் கையால அழிக்கவும் முடியாம என் பொண்ண நிம்மதியா வாழ வைக்க முடியாம தடுமாறிட்டு இருக்க.
எந்த பக்கம் காலை வைக்கிறதுன்னு தெரியாம நான் கலங்கி போய் நிக்கிறேன். அப்படியே நான் எந்த பக்கம் போனாலும் என் பொண்ணு வாழ்க்கைக்கு பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு பயமா வேற இருக்கு. இதுக்கு மேல நான் என்ன பண்ணுவேன்? இன்னும் எவ்வளவு நாளைக்குதான் எங்களையே சோதிப்பேன்? எப்பதான் எங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தரப்போற சொல்லு. சங்கரி, கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாருன்னு நினைக்கிறியா? நீ நினைக்கிறது தப்பு சங்கரி. கடவுள் அவங்கவுங்க செய்யற பாவத்தை கணக்கு போட்டுக்கிட்டு தான் இருக்காரு. எல்லாத்துக்கும் ஒரு நேர காலம் இருக்குமா, அப்ப கடவுள் மொத்தமா அவங்க கணக்க முடிப்பாரு. அந்த நாராயணமூர்த்திக்கு கிடைக்க வேண்டிய தண்டனைய நிச்சயமா கடவுள் கொடுப்பாருமா. அப்ப யாரு நினைச்சாலும் அவனை காப்பாத்தவே முடியாது. கடவுளோட கணக்க நாம எப்படிமா தெரிஞ்சுக்க முடியும்? இதோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ உன் பொண்ணு கூட சேர முடியாதுன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தல்ல, ஒண்ணு சேர முடியாமையா போச்சு. காலம் உன்னை நிரபராதின்னு தெரிய வச்சு என் மூலமா அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கலையா? அதே மாதிரிதான்மா, எப்ப நீங்க ஒண்ணு சேர்ந்தீங்களோ அப்பவே நாராயணமூர்த்தியோட நாட்கள் என்ன பட்டுக்கிட்டு இருக்குமா? உண்மையிலேயே இப்ப அவன் உன்னை பார்த்து பயப்பட்டு இருக்கான் சங்கரி. அடிப்பட்ட நாகம் எங்க தன்னை கடிச்சிடுமோன்னு பயந்துதான் அவன் உன்னை நோக்கி கம்ப வீசிக்கிட்டு இருக்கான். கூடிய சீக்கிரம் கண்டிப்பா நாராயணமூர்த்தி மாட்ட போறான். அவன் குற்றவாளின்னு எல்லாருக்கும் தெரியும் போது அவனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். ஆமாமா, நீங்க ரொம்ப மனசு ஒடிஞ்சு போகாதீங்க. அங்கிள் சொல்ற மாதிரி அவன் ரொம்ப நாளைக்கு தப்பிக்க முடியாதுமா. கூடிய சீக்கிரமே நம்ம பிரச்சனைக்கு விடுவு காலம் பொறுக்கும்மா. இங்க பாரு சைலஜா, எனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை நான் தாங்கிப்பேன். ஆனா என்னோட பிரச்சனைய இப்ப அவ பிரச்சனையா எடுத்து போராடுறாளே ஏன் பொண்ணு? அவ வாழ்க்கையும் இப்ப என்ன மாதிரியே நிம்மதி இல்லாம போகுது. இப்போ அவங்க வீட்டுக்கு போயிருக்கிற அருவி மேல எல்லாருமே அவ மேல கோபத்தோட தான் இருக்காங்க. போற இடத்துல அவளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு மனசு கிடந்து தவிக்குது சைலஜா. நான் என்ன பண்ணுவேன் சங்கரி? அருவி நினைச்சு நீ பயப்படாதமா. நீ உன் பொண்ணு மேல எந்த அளவுக்கு பாசமா இருக்கிறியோ அதே அளவு சம்பந்தி அம்மாவும் அருவி மேல பாசமா இருக்காங்க. அருவிக்கு ஒண்ணுன்னா சம்பந்தி அம்மா மட்டும் இல்லம்மா, அந்த வீட்டுல இருக்கிற இந்து, லக்ஷ்மி, வெண்ணிலா எல்லாருமே ஆதரவா இருப்பாங்கம்மா.